முன்னாள் அதிபரும் குடியரசுக் கட்சி அதிபர் வேட்பாளர் போட்டியில் இருப்பவருமான டிரம்ப் மீது நடத்தப்பட்ட கொலை முயற்சி குறித்து கவலை தெரிவித்துள்ள அதிபர் ஜோ பைடன் அமெரிக்காவில் அரசியல் வன்முறை வெடிக்க வாய்ப்புள்ளதாக எச்சரித்துள்ளார். தமது ஓவல் அலுவலகத்திலிருந்து நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையில் தேர்தல் ஆண்டில் அரசியல் போட்டி உச்சத்திற்கு சென்றாலும் அமெரிக்கர்கள் வன்முறைக்கு இடம் கொடுக்கக்கூடாது என கேட்டுக்கொண்டார். அமெரிக்காவில் இதுபோன்ற வன்முறைக்கு எந்த இடமும் கிடையாது என தெரிவித்த பைடன் மக்கள் தங்களது வேற்றுமைகளை மறந்துவிட்டு ஒற்றுமையுடன் இருக்குமாறு கேட்டுக்கொண்டார். டிரம்ப் மீதான கொலை முயற்சிக்கு பிறகு அதிபர் பைடன் மூன்றாவது முறையாக நாட்டு மக்களுக்கு உரையாற்றியுள்ளார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.